கோவில் நிகழ்ச்சிகள் இல்லாததால் வாழ்வாதாரம் ஏற்றி தவிக்கும் இசை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் மணியக்காரப்பாளையம், சின்னவேடம்பட்டி போன்ற பகுதிகளில் தவிழ் நாயனம் வாசிக்கும் இசை கலைஞர்கள் சுமார் 500 மேற்பட்டோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். கொரோனா இரண்டாம் அலை காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் திருமணம், கோவில் திருவிழாக்கள் போன்றவற்றிற்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் தவிழ் நாயனம் வாசிக்கும் இசை கலைஞர்கள் தொழில் முடங்கிய காரணத்தால் வருமானம் இன்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இசை கலைஞர்களுக்கு கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆறுமுக பாண்டி அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இது தொடர்பாக பேசிய தொழிலதிபர் ஆறுமுக பாண்டி, கொரோனா இரண்டாவது அலை காரணமாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லும் ஊரடங்கு நடைமுறையில் இருக்குது. நிறைய தொழில்கள் பாதிப்படைஞ்சு அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக வாத்திய கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடத்த முடியாதனால ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. போன தடவை கொரோனா போன வருஷம் இதேமாதிரி வாத்திய கலைஞர்களுக்கு 100 மேலே உதவிகள் கேட்டாங்க, அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கொடுத்தேன். இந்த வருடமும் அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கவர்மெண்ட்டு கருத்தில் கொண்டு அவங்களுக்கு மேலும் நிறைய சலுகைகளும் ஊக்கத்தையும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மேலும் இது தொடர்பாக பேசிய இசை கலைஞர்கள் தற்போது தொழில் முடங்கி போய் வாழ்வாதாரம் இல்லாமல் குடும்பத்துடன் தவித்து வருவதாகவும், அரசு மற்ற தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோருக்கு வழங்கியது போல் தாங்களுக்கும் சலுகைகள், உதவித்தொகை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் பல நாட்கள் இசை கருவிகளை இசைக்காமல் இருப்பதால் கருவிகள் அனைத்தும் பழுதடைந்து விடாமல் இருக்க 5 கருவிகளை இசைத்தது குறிப்பிடத்தக்கது.